கலை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பாரு. நீங்க மூடுபனின்னு ஒரு படம் நீங்க எல்லாம் சின்ன பசங்க பாத்துருக்க மாட்டீங்க. இப்ப போய் அண்ணன் சொல்லிட்டேன்னு போட்டு பாருங்க, எங்க அப்பா பால்மந்திர இயக்கிய படம், வெற்றி படம் மூடுபனி. பிரதாபத்தன் சோபாவும் நடிச்சது. படம் முழுக்க பிரதாபத்தன் வில்லன், கெட்டவன், பெண்களை கொலை செய்து கொண்டே வருவான். ஏன் கொலை செய்யறான், எது கொலை செய்யறான், ஐயோ என்னடா கதாநாயகனே கெட்டவனா இருக்கனே கெட்டவனா இருக்கனே கெட்டவனா இருக்கனே. கடைசியா அவர் கல்கத்தா விஸ்வநாதன் ஒருத்தர் அவருக்கு மாமா வருவார், அங்கிள் அங்கிள்னு அந்த கதையில கூடுவார், வருவார் துரத்தி போய் அவனை பிடிச்சிடலாம் கைது பண்ணிடலாம்னு ஓடும்போது ஒரு வீடு, ஒரு பாலடைஞ்ச வீடு, வீட்டுக்குள்ள போனா போய் பாருங்க அந்த காட்சியை பாருங்க. ஒரு கட்டில், கட்டில ஒரு துணி போர்த்தி ஒரு இது இருக்குது, அந்த துணியை போர்த்தி இப்படி திறப்பாரு, ஒரு எலும்பு கூடு, அவங்க அம்மாவோட எலும்பு கூடு. இதுவரைக்கும் கெட்டவங்க படத்துல கெட்டவன் அப்படி திறந்த உடனே கண்ணே ராஜா, ஒரே ஒரு இசையில அவன் கதாநாயகன் ஆயிடுவான். ஒரே இசைதான் இந்த ஒரு இசை, ஒரு நொடியில அம்மா அம்மா மாமா அம்மா மாமா அம்மா மாமான்பார்ல செத்த அவ்வளவுதான். மொத்த திரையரங்கு இதே மாதிரி கலங்கி கைதட்டி கதாநாயகன் ஆயிடுவான் பிரதாபத்தன். படம் முழுக்கவில்லை கெட்டவன். எவ்வளவு பெரிய வேலையை அந்த இசை செஞ்சிருச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிட்டு. திரை இசையில் வந்து பாடல்கள் எல்லாம் பண்ணலாம், எவ்வளவோ பாடல்கள் எழுதலாம். கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போகலாமான்னு பேசலாம், எதையும். ஆனா நம்ம தாத்தா ஒருத்தர் இருக்கான், நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு, எவ்வளவு பெரிய புரட்சிகர வரிகளை புரட்சி. எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்வர் ஆயிட்டாரு, முதல்வர் ஆகும் போது அவருக்கு கொடுத்தது பேட்டி இருக்குது, நான் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட. ஏன்னா அவன் எழுதிய பாடல் வரிகள் எம்ஜிஆர் அவர்களை ஒரு பொதுவுடைமைவாதியாக ஒரு புரட்சியாளனாக இந்த மக்களுக்கு அடையாளம் காட்டி. தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, பானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. எதுக்கு இதை பாடுறேன் பாருங்க, அவன் ஒரு பாட்டு பாடுறான், தூங்காதே தம்பி தூங்காதேன்னு எழுதுறான், தூங்காதே அண்ணா தூங்காதே, தூங்காதே அப்பா தூங்காதே, தூங்காதே அம்மா தூங்காதேன்னு. ஏன் பாடல, எதிர்கால தலைமுறை, வருங்கால இந்த நாட்டின் எதிர்காலம் இளைய தலைமுறை பிள்ளைகளிடத்தில் இருக்குன்னா, தூங்காதே தம்பி தூங்காதே பாடுறான். அதுலதான் இது வருது. அதுல என்ன சொல்றான் பாருங்க, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நம்ம இப்ப இருக்கிற திருடன் எவனும் திருந்துறத தெரியல, நம்ம தான் அத ஓழிச்சாக வேண்டிய நிலைமை இருக்குது. அதுல என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வரி, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா. இத நீங்க இந்த 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 பாட்டை கேட்கும் போது, என் அன்பு உடன் பிறந்தவர்கள் இந்த பாட்டை கேட்கும் போது கவனிக்க வேண்டியது, ஒரு தடவை உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டாங்கிறத பாடல, அந்த கருத்தை வலியுறுத்த அந்த பாடல் ஆசிரியனும் அந்த இசையமைப்பாளன் முடிவு பண்ணி மூணு தடவை பாடுவான், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, மூணு தடவை பாடி, பதுக்குற நோக்கம் இருக்காது ஒதுக்குற நோக்கமும் இருக்காது. எவ்வளவு பெரிய வேலையை செய்து பாரு. அதே ஒரு மேத ஐயா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், இந்த பக்கம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள், ரெண்டு பேரும் இந்த தாளம் தட்டி பாடுவாங்க. அதுல எங்க ஐயா என் எஸ் கிருஷ்ணன் கேக்குறாங்க, உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது, இது கேள்வி, உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது, அது நெறிகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. எவ்வளவு பெரிய தத்துவத்தை ரெண்டே வரியில
எரியும் நெருப்பில்லாமல் புகை வந்தது. பசித்து வாடும் மக்கள் வயிறு அது. என்ன பெரிய தத்துவத்தை ரெண்டே வரியில கடத்திய மேதைகள் நமது முன்னோர்கள். கலை இலக்கிய இசையெல்லாம் என்ன, இலக்கியம் என்பது என்ன? இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல், சுவைபட சொல்லுதல், அவ்வளவுதான். ஆனா இலக்கியம் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும், இதிகாசங்கள் பொய் பேசும், வரலாறு ஒருபோதும் பொய் பேசாது, பேசக்கூடாது. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்பமணிப்பு ஆடை ஒருத்து கருங்கையில் கல்விழித்து ஒழுகி நடந்தாய் வாடி தோழி, ஒழுகி நடந்தாய் வாடி காவேரி. இது சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் காவிரியை வரவேற்று பாடுறார். மருங்கு வண்டு சிறந்து, புரியல, ஆற்றின் இருகரையில் இருக்கிற மரங்கள்ல வண்டுகள் ரீங்காரம் விட்டு பாடுது, ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து, மரங்களிலிருந்து விழுகிற பூக்களை ஆடையாக போர்த்தி கொண்டு, கயல்விழி கருங்கு கல்விழித்து, அப்ப கெண்டை மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடுது. அந்த மீன்கள், அந்த மீன்கள் தான் உன்னுடைய கண்களோ. அப்ப மெதுவாக மெதுவாக நடைபோட்டு வருகிற காவிரியே வா என்று வரவேற்கிறார். எப்படி இருக்கு பாருங்க, தாதுவும் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மாறிவனை தேரன். இதாக நான் ஒரு பாடுது, தாதுவும் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மாவினை தேரன். அப்படின்னா என்ன, காட்டுக்குள்ள ஒரு தலைவன் தேரை ஓட்டிட்டு போறான், தேர் பாகன் முன்னாடி ஓட்டிட்டு போறான். காட்டுக்குள்ள போகும்போது தேரை நிப்பாட்டுன்றான் தலைவன். ஏன் நிப்பாட்டணும், இல்ல இந்த மணியின் நாவை அடக்குங்கிறான். அப்ப அவன் அருகில் இருக்கிற மண்ணை உருட்டி, களிமண்ணை உருட்டி உருட்டி மணி நாக்குகளை தள்ளி தள்ளி சத்த வராம நிறுத்திடுறான். ஏன், அடர்ந்த காடுகளில் பூக்களில் தேனீக்கள் சிட்டுக்கள் தன் உணவை உண்டு கொண்டிருக்கும், இந்த சலங்கை சல் சல் என்று சத்தம் கேட்டால் பயந்து ஓடிவிடும், அதனால் அதை நாவை அடக்குங்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, தமிழ் பெருங்குடி மக்கள் உயிர்மை நேயர்கள் என்பது தெரியுது. அவன் பூச்சி வண்டு குருவி சிட்டுக்கு இரக்கம் காட்டிய பெருமக்கள் தமிழ் பேரினத்தின் மக்கள். அதுதான் தாதுவும் பறவை பேதுரல் அஞ்சி மணி நாத்த மானுனை தேரன்னு படுது. இது இலக்கியம். கலை இலக்கியம்னா என்ன, இந்த விளையாட்டா இருக்கு, விளையாட்டாது இங்க நம்மால பேசுவான். கலைக்கு மொழி எதுன்னு, மொழி இல்லாம கலை எது, எது மொழி இல்லாமல் கலை இலக்கியம் கிடையாது. கலையும் இலக்கியமும் இல்லாது மொழிக்கு அழகேது, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எளிதா கூத்தாடி பையன்ட்டான், ஆடுற கூத்தாடி பையன், நம்ம கூத்தாடி பையன் பரம்பரை, நம்முடைய ஆதிப்பாட்டன் சிவனே ஆடல் அரசன், அவனே கூத்தாடிதான், அவன் பேரே கூத்தன் தான், அவன் வாரிசுகள் தான் நாம் எல்லாரும். இதனால உலக பெரிய ஹிட்லர் ஒரே ஒரு நடிகன் சார்லி சாப்ளினுக்கு பயந்துட்டான். காரணம், அவனிடம் இருந்து கலை ஆற்றல், பயந்துட்டான். எவ்வளவு எளிதாக கடத்தி விட முடியும் மக்களிடத்திலே கலை இலக்கியத்தின் மூலமாகங்கிறத நீங்க கவனிக்கணும். இப்ப இந்த தம்பி படத்துல என் தம்பி ராஜசேகர் வந்து அந்த சின்ன சின்ன துண்டு காட்சியில காட்டினார், அதுல மாதவன் பேசுறது ஒரு கவிதை, யார் எழுதுனதுன்னு தெரியல, ஆனா நான் எடுத்து போட்டேன், கைதட்டி எனக்கு வந்தது, ஆனா எழுதினவன் எவனோ அவனுக்கு தான் அது கைதட்டி சேரும். லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள், நானே வரி. இந்த நாட்டில் புறையோடி இருக்கிற லஞ்சத்தை இதை விட எவனும் ஜாட முடியாது. லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள், இவ்வளவுதான். இவ்வளவு நேரக்குறைவு, வேலைப்பளவுல அண்ணைய உங்ககிட்ட வந்து பேசணும், எனக்கு முன்னாடி யார் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தா, ஐயா அப்துல் கலாம். ஏன் அவர் சட்டசபை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி வச்சு பேசல, ஏன் அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களாம் கூட்டி வச்சு பேசல, ஏன் அத்தனை அமைச்சரவைகளையும் கூட்டி வச்சு பேசல, பேசல, ஏன்னா அது பயனில்லை. அதனால என்ன செஞ்சார், பள்ளி கல்லூரிகளாக சென்று சென்று பேசினார்,
ஏன் பேசினார்? சீன புரட்சியாளன் மாசத்தும் சொல்கிறான், என் உடன் பிறந்தார்களே, எழுதாத வெள்ளை தாளை எனக்கு தாருங்கள், நான் ஆக சிறந்த ஒன்றை எழுத வேண்டும்ங்கிறான். எல்லாரும் எழுதி எழுதி கிறுக்கி கிறுக்கி கையெழுத்து போட்டதுல நான் எவ்வளவு அழகாக எழுதினாலும் அது புரியாது. அதனால எழுதாத வெள்ளைத்தாளை எனக்கு தாருங்கள், நான் ஆக சிறந்த ஒன்றை எழுதணுங்கிறான். அப்படி எழுதாத வெள்ளைத்தாள்களாக இருக்கிற என் தம்பி தங்கையிடத்திலே ஆக சிறந்த ஒன்றை எழுதுவதற்காக உங்கள் அண்ணன் ஓடி வந்திருக்கேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.